ஐபிசி தமிழா 2018 சுவிட்சர்லாந்து 5 பார்வையாளர்களுக்கு குலுக்கல் முறையில் தங்க நாடிய பரிசு வழங்குவோர் ஸ்கை வாக் சொல்யூஷன்ஸ். படம் சம மாசுங்க, சீரியஸாக சூப்பராக இருக்குது. கிளைமேக்ஸ் வந்து பக்கா மாஸ் ரஜினிக்குண்டான படம். அண்ட் ஷுவராக எல்லாம் போய் ஆடியன்ஸோடு போய் பார்க்கணும். சங்கர் உண்மையாகவே செம்ம இமேஜினேஷன். அவர் வந்து என்ன கற்பனை பண்ணாரோ அதை ஸ்க்ரீனில் கரெக்டாக கொண்டு வந்தார். அண்ட் வெயிட் பண்ணாலும் நல்லா வர்த்தான வாட்ச். தேங்க்ஸ், குட் லக். சோ குட், வாஸ் அமேசிங். படம் தாறு மாறு தக்காளி சோறு பாஸ். சூப்பர் பாயிண்ட், 3.0 தெரி செம்மையாக இருந்துச்சு. டெக்னிக்கலாக பக்கா செம்மையாக பண்ணியிருக்காங்க. காலா கபாலியோடலாம் சூப்பர், அமேசிங். படம் ஆரம்பிச்சது தெரில, முடிஞ்சது தெரில, அவ்வளோ அமேசிங்காக போச்சு. டூ குட். அ மூவி இஸ் அ ஃபென்டாஸ்டிக். திஸ் ஷுட் ஹவ் பீன் ரிலீஸ் இன் ஆல் லாங்குவேஜஸ், எஸ்பெஷலி இன் இங்கிலீஷ். திஸ் இஸ் அ ஃபென்டாஸ்டிக் மூவி. அண்ட் சம் ஆஃப் த கிராஃபிக்ஸ் அண்ட் அனிமேஷன்ஸ் இஸ் வேர்ல்ட் கிளாஸ். ஐ ஹவ் நாட் ஈவன் சீன் திஸ் கைண்ட் ஆஃப் அன் அனிமேஷன் கம் டு தி எஃபெக்ட் இன் ஈவன் இன் ஹாலிவுட் மூவிஸ். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த வேர்ல்ட் கிளாஸ், சம் ஆஃப் ஒன் ஆஃப் த பெஸ்ட் எவர். ஃபர்ஸ்ட் ஆஃப் குஸ்மோர், செகண்ட் ஆஃப் சூப்பராக இருந்துச்சு, நல்லா பிரம்மாண்டமாக இருக்குது. சங்கர் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஏர்மன் மியூசிக் சூப்பராக இருக்குது. படம் பார்க்கலாம், கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். 3D நல்லா இருந்துச்சு. கம்பரபிள் டு தி ஹாலிவுட் மூவிஸ். ஃபர்ஸ்ட் டைம் யூ சீன் இண்டியன் மூவி வித் சச் கிரேட் 3D எஃபெக்ட்ஸ். ஸோ வண்டர்ஃபுல், வெரி குட் என்டர்டைனர். யூ ஷுட் டெஃபினெட்லி சே இட். ரஜினிகாந்த், இட்ஸ் அ சங்கர் மூவி, அவுட் ரைட் சங்கர் மூவி. எந்திரனோடவும் நல்லாயிருக்கு. செம்ம டைட் ஸ்கிரிப்ட், என்கேஜிங்காக போகுது. ஒரு டல் மூமெண்ட் கூட இல்லை. நிறைய பேர் ரொம்ப லோ எக்ஸ்பெக்டேஷனோடு வந்தோம் ஃபார் ரஜினி மூவி, ஐ மீன் இந்த பர்டிகுலர் மூவிக்கு. பட் தாறுமாறாக இருக்குது. ரெண்டு போதுமே நல்லா இருக்குது. லாஸ்ட் ஹாஃப் அன் அவரில் ஒரு செம சர்ப்ரைஸும் இருக்குது. இட்ஸ் அன் அமேசிங் மூவி. இட்ஸ் கோன் அ ரியலி ராக். ஐ மீன் காலா கபாலி பழைய லாஸ்ட் 10-15 இயர்ஸ் வந்து ரஜினி மூவிஸில் இதுதான் பெஸ்ட்டுன்னு எனக்கு படுது. இட்ஸ் கோன் அ ரியலி ராக். ரஜினியா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இது வந்து ஸ்கிரிப்ட் தான். ஏன்னா இதில் ஒரு ஸ்டோரி இருக்குது. அக்ஷயை கூட வில்லனாக காமிக்காமல் அதுக்கு ஒரு பேக்கப் பண்ணி அதுக்குன்னு ஒரு ரீசன் இருக்குது, ஏன் அதெல்லாம் பண்ணுறாருன்னு. இது இட்ஸ் அ சங்கர்ஸ் மூவி. பட் அட் த சேம் டைம் நிறைய பேர் வந்து இதில் ரஜினி ரொம்ப கம்மியாக தான் வருவார்னு எதிர்பார்த்தோம். அப்படி இல்லை, ரஜினி இஸ் த்ரூ அவுட் த மூவி. லைக் யூனோ, ஒரு அட்லீஸ்ட் 4-5 டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸில் இஸ் கம்மிங் த்ரூ அவுட் த மூவி. ஸோ எந்திரன் ஒன்னோட அப்படியே, ஆக்சுவலாக எந்திரன் ஒன்னோடே நல்லா இருக்குது. இது வந்து எந்திரன் ஒன் அளவுக்கு இருக்குமா அப்படிங்கிற மாதிரியே எல்லாம் யோசிச்சோம், ஏன்னா ரொம்ப நாள் ப்ரொடக்ஷனில் இருந்ததுனால. பட் இது எந்திரன் ஒன்னை விடவும் நல்லாயிருக்கு. இன்னும் டைட் ஸ்கிரிப்ட். எந்திரன் ஒன்ல கூட கிளைமேக்ஸ்லாம் என்ன ஒரு மாதிரி ரொம்ப போர் அடிக்கிற மாதிரிலாம் சில பேர் சொன்னாங்க. பட் இதில் அதுவும் நல்லா டைட்டாக இருக்குது. பர்ஃபெக்ட்லி 3D இஸ் ஆல்சோ ஒர்க்கிங் ஸோ வெல், எக்ஸ்ட்ரீம்லி வெல் டன். இவ்வளோ டைம் எடுத்து பண்ணதுக்கு ஐ ரியலி என்ஜாய்ட் இட். யா, இன்ஃபேக்ட் எனக்கு ஃபேண்டஸியே பிடிக்காது. I don't like I don't watch Iron Man or you know all those type of movies, but this movie is really very nice. But compared to Iron Man and other you know Marvel movies, is at par with them. Ama. Yeah. Great. Thank you.